எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த வாழ்வியல் சடங்குகள், இந்த வாழ்வியல் சடங்குகள் என்றாலே மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் சடங்குகள் தான். இது ஏன் சடங்குகள் என்ற சொற்களால் அலங்கரிக்கப்படுகிறது? மனிதன் தடம் மாறாமல் இருப்பதற்காக தனக்குத்தானே, நம்ம வண்டியில் வாகனத்தில் போகும்போது சொல்லுவோம், சடன் பிரேக்கு கவனிக்கவே இல்லை அப்படின்னு, சட்டென்று அந்த சட்டு உடனடியாக, ஆனால் அது மங்களமாக இருக்க வேண்டும், அமங்கலமாக இருக்கக்கூடாது. ஆகையினால தான் சடங்குகள். இப்போ சடங்குகள்னால் வெறும் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் சடங்குகள் அல்ல, அந்த நிகழ்வுகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய சம்பிரதாயமான நிகழ்வுகளை, ஒரு பெரிய நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பிரதாய நிகழ்வுகளை, இதுக்கு பிறகு இதை வேற எந்த சிந்தனைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காகவே சடங்குகள் வச்சாங்க. நல்லா கவனிக்கணும், திருமண சடங்குகள் எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள். காப்பு அணிவித்தலாக இருக்கட்டும், அள்ளி அரசாணி பானையாக இருக்கட்டும், ராஜாவே வந்து அருள் செய்ததாகட்டும், ஆசீர்வாதங்கினா ஆகட்டும், ஆமி மிதித்து அருந்ததை பார்க்கதாக இருக்கட்டும், அதே பாணி கிரகணம் என்று சொல்லக்கூடிய கரம் பற்றி கொடுத்தல், இந்த பெண்ணை உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, சம்பந்தம் கலந்து ஒப்படைச்சிட்டேன்ப்பா அப்படி சொல்லி அந்த மங்கள நாண பூட்டி அந்த பட்டம் என்று சொல்லக்கூடிய இவர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை, உறுதி தன்மை கொடுக்கணுமா இல்லையா, இது எங்கள் வீட்டு மருமகன். அப்போ அந்த சந்தர்ப்பங்களை நிறைவு செய்து மச்சனனுடைய தயவில் மலையேறலாம், மச்சனன் எல்லாம் மலையேற முடியாது. ஆகையினால தாய்மாமன் இல்லாமல் அந்த திருமணம் இல்லை. இப்படி எல்லா உறவுகளையும் ஒன்று கூட்டி விருந்தோம்பல் பண்பு செய்து மெய்யான ஆசிகள் பெற்று மொய்யான வாழ்வியல் பொருட்களை மீண்டும் தர வேண்டும். நம்மளும் அடுத்த ஒரு கல்யாணம் போகணுமா இல்லையா, அவங்க கிட்ட நிகழ்வில் போய் நாமளும் கலந்துக்கிட்டு எல்லாம் அந்த மகிழ்ச்சியை திருப்பி செய்யணும். அதுக்காக தான் அந்த மொய் விருந்துன்னு வச்சாங்க. ஆக திருமண சடங்கு பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் ஒரு அற்புதமான சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, ஒரு பெண் என்ற அங்கீகாரம். சடங்குகளை வாழ்வியல் சடங்குகளை முக்கியமான சம்பிரதாய சடங்கு பூப்பு நீராட்டு விழான்னு சொல்கிறோம், மங்கள நீராட்டுன்னு சொல்லுவாங்க. பெண் என்னும் அங்கீகாரம், அது வரைக்கும் அவள் குழந்தை தான். அந்த நிகழ்வுகளில் குறுகிய நாட்களுக்கு பிறகு இயல்பாக விளையாடிட்டு இருந்த பொம்பளை பிள்ளைக்கு வெக்கம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இயற்கையாக இறைவன் தந்ததுலாம், உடல் இயக்க மாற்றம் ஏற்பட்டு அந்த உறவுகள் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் அதிகமாகும். அந்த பிள்ளையை பாருங்கள், அப்புறம் அம்மா விட்டு அகலாது, தன்னுடைய அத்தை பொம்பளை அத்தை மக, மாமன் மக, சித்தப்பா பொண்ணு இவங்களோடலாம் அந்த பொம்பளை பிள்ளைகளோடையே சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு பெரும் சிறப்பு இருக்கும். இது எளிமையாக சொல்லிடுவோம், விரிவாக்க வேண்டாம். அந்த பூப்பு நீராட்டு விழா சடங்கு பாருங்கள், ஒரு பெண் எனும் பக்குவம் நிறைந்த விழாகின்றாள், பெண் என்னும் பக்குவம் நிறைந்தவளாகின்றாள். அது எதை காரணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பாருங்க, நம்ம ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் நபும் சகலிங்கம் சொல்லுவோம், ஆண் பெண் அலி எனும் மக்கள் அப்படின்னு சொல்றதுல பாருங்க எவ்வளோ சிறப்பு இருக்கு. ஆண் பெண் அலி அந்த பிரிவை எடுத்து வச்சுப்பது, ஆண்கள் ஒரு பிரிவு, பெண்கள் ஒரு பிரிவு, இது ரெண்டும் கலந்த ஒரு பிரிவு. நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டும் கலந்த பிரிவு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பெண் பிள்ளை பெரியவளானா தான் அதோட அங்கீகாரம், பக்குவம் அடைதல், அந்த காலத்தை பக்குவம் அடைதல். ஒரு பயிர் செய்கிறோம், அந்த பயிர் அந்த போகத்தில் விளை கலந்த விளையணும், அது முன்னே விளைஞ்சாலும் பயன் இல்லை, அப்போ என்ன சொல்லுவோம், பிஞ்சில் பழுத்திருச்சுன்றோம், வினாப்படும். அதே தள்ளி போய் பிற்காலம் கழிந்து பிறகு அதுக்கப்புறமா அது பயிர் விளைஞ்சு வந்தாலும் அதில் ஒன்றும் சுவைப்பு இருக்காது, பயனும் இருக்காது. அதுபோல அந்த கால நிர்ணயமானது,
இதுக்கு ஏதாவது அவசியமாக இருக்கக்கூடியதுன்னு இதில் ஒரு எளிமையான ரகசியம் ஒன்றே ஒன்று தான். முன்னே நம்ம வந்து இந்த பதிவை வச்சோம், திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். மலர்கள் மலர்வது எதனாலேனா சந்திரனுடைய பார்வையினால். நல்லா கவனிக்கிறோம், சூரியகாந்தி மலருமே மலராக மலர்வதற்கு ஆயத்தமாகிறது. முதல் இரவே அது ஆயத்தமாகிடும். மறுநாள் சூரியன் உதயமாகி சூரியன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அப்படியே வளைஞ்சு கொடுக்குமே தவிர, ஆனால் அந்த மலர்கள் வந்து மலர்வது சந்திரனால், சந்திரனுடைய பார்வை. ஒன்றரை நாள் கோள்கள்னு சொல்கிறோம். அப்போது இந்த 9 கோள்கள் இயங்கி கொண்டிருக்கு. அதில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அற்புதமான கோள் சூரியன், சந்திரன், நாம் வாழக்கூடிய இந்த பூமி. நல்லா கவனிக்கிறோம். அப்போது கண் கூட பார்க்கப்படக்கூடிய இந்த சந்திரன் பார்த்தாலே மலர்கள் மலர்கின்றன. அதனால் தான் மலரினம் அப்படின்னு வச்சாங்க. பெண் வந்து பூப்பைய கூட காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். இது ஒரு வகையில் ஜோதிட சாஸ்திரம் இருந்தாலும் அவசியமானது. ஆணுக்கு அங்கீகாரம் தரக்கூடியது சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் பதவி, பெண்ணுக்கு சந்திரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல கற்பு நிறைந்த ஒரு மாதர். அப்படி ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய அந்த பூப்பெய்யக்கூடியது ஒரு முக்கியமான நிகழ்வு. பெண் என்னும் பக்குவமடைதல் முக்கிய நிகழ்வாக. அதில் உறவுகளெல்லாம் மீனாக பாருங்கள், அத்தை அந்த உறவுக்கு முக்கியத்துவப்படுத்துறது பூராமே அத்தையை தான் கூப்பிடுவாங்க. தாய் மாமன் மனைவி இப்படி இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சி தான் அந்த நிகழ்வுகளை சடங்குகளாக செய்கிறாங்க. அதை தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, ஒரு முக்கியமான நிகழ்விலே இருக்கக்கூடிய சம்பிரதாய நிகழ்வு சடங்குகளாக செய்யப்படுகின்றன. அதையெல்லாம் பாருங்கள், அதில் பார்வைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன, திருஷ்டியெல்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்க, நல்ல திருஷ்டிகளை கூட்டுவாங்க. வேறு அடுத்த மக்களெல்லாம் அப்புறமா தான் கூப்பிடுவாங்க, உறவுகள் அல்லாதவங்களெல்லாம் பிறகு தான். பெண்களே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு. ஆகையினால இந்த வாழ்வியல் சடங்கில் முக்கியமான நிகழ்வும் அவள் தகுதியானவள், பெண் எனும் தகுதி படைத்தவள் என்ற காரணம் பூப்பெய்தும் நிகழ்வு. அடுத்தாற்போல் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் உண்ண உணவு உடுக்க உடை இருந்தாலும் இருக்க இருப்பிடம்ங்கிற சொல்லக்கூடிய இடம் வேண்டும். அந்த இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு எல்லாருமே இன்றைக்கி தயாராக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எதில் இருக்குதுன்னு கேட்டால், ஒரு வீடு வாசல் கட்டி ஏதோ கொஞ்சமாச்சு இடம் வாங்கி புதுமனை புகுவிழா பண்ணி நம்மளும் ஒரு வீடை கட்டி போயிட மாட்டோமா அப்படின்னு. நல்லா கவனித்து பாருங்கள், இப்போ ஒரு குறுகிய 35 ஆண்டுகளுக்கு உள்ளதான் வீடு கட்டினா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண போகிறோம், நவகிரக ஹோமம் பண்ண போகிறோம், லட்சுமி ஹோமம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வழக்காகி போச்சு. அது விடிய காலையில் அந்த 4:30 6 மணிக்குள்ளார். இது என்னங்க அந்த 4:30 6 என்னங்க அப்படி ஒரு விசேஷம். அப்போ தான் நல்லா கண்ணா செத்தி நல்லா தூக்கம் வரக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த விடிய காலையில் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வீடை கட்டுறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பூமியை பற்றி, நல்ல பூமியாக வாங்கி அது தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு கட்டடத்தை கட்டி அதுக்கு மேல் ஒட்டு போடுற அன்னைக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, இப்போ பல வகையான சாப்பாடாகி போச்சு. உறவு முறையில் கூப்பிட்டுக்கிறது, அப்புறம் உழைப்பாளிகள் வர்க்கத்தை ஒரு நாளைக்கு வச்சு அன்னைக்கு அவங்களுக்கு சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஐயா நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு எப்படி இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்ங்கிற மாதிரி, எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டினாலும் அதுக்கு ஒட்டு இல்லைன்னா கட்டடத்துக்கு மேலே மேல் பகுதி இல்லைன்னா மேற்கூரை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த ஒட்டு அன்னைக்கு செய்வ சாப்பாடு அசைவ சாப்பாடு இத்தனையும் செஞ்சு அந்த விருந்தோம்பல் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, எல்லாமே விருந்தோம்பலில் தான் இருக்குது. திரும்ப 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 எல்லாம் விருந்தோம்பல் இருக்குது. சரி, அந்த வேலையை முடித்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார விளக்கு வெளிச்சதுக்கு தேவையான மின்சார அவசியமோ இல்லாட்டி அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன மர வேலைகள்லாம் இருக்கோ, ஜன்னல்கள் போக்குவரத்து அது இது என்ன முடியும் எல்லாம் செஞ்சு தயாராகிட்டு எல்லாருக்கும் அழைப்புதல் எடுத்து புதுமனை புகழா தேதியை வச்சு அன்றைக்கி அழைப்பு கொடுத்து காலையில் 4:30 ஐயா இந்த பிரம்ம முகூர்த்த காலம். நம்ம இதை எப்படி சாதாரணமாக சொல்லலான்னா, இந்த காலம் இளங்காலை பொழுது, சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய
இந்த நேரமானது நாம் எல்லோருமே சீக்கிரம் எழுந்துட்டோம் வச்சுங்க, ஒவ்வொரு நாள்லேயும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இரவுலையா இல்லாட்டி பகல்லையா மிச்சம் இருக்கும். நாம் செய்யப்பட வேண்டிய பணிகளை உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கக்கூடிய இந்த காலம், பிரம்ம முகூர்த்த காலம், 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளோர நாம் என்ன வழிபாடு செய்தாலோ இல்லாட்டி கல்வி மேற்கொண்டாலோ, எதை படிக்கிறோம் அது மேற்கொண்டாலோ, இல்லாட்டி ஒரு நல்ல பிரயாணத்திற்கு தகுதியானாலோ, நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னென்னு கேட்டால், சூரியன் உதயமாகி சூரியன் அஸ்தமாவதற்குள்ளார மறைவதற்குள்ளாக எது செய்தாலும் நம்ம பழக்கம், தமிழகத்துடைய பழக்கம், காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதமே பாருங்கள், போர் கூட சூரியன் மறைஞ்சு போச்சுன்னா, மறையக்கூடிய நேரத்தில் மறைஞ்சாச்சுன்னா போர் செய்ய மாட்டாங்க, ராஜாங்க தர்மம். ஆகையினால இந்த அற்புதமான விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்த காலத்தில் எது செஞ்சாலும் பிள்ளைகளை கூட என்ன சொல்லுவாங்க, படிக்க எழுப்பி உட்கார வைங்க, அந்த நேரத்தில் படித்தா நல்லா படிப்பு வரும், ஞாபக சக்தி வரும், கலைமுகள் வந்து வாசம் செய்யக்கூடிய நேரம், எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய நேரம் தான். நம்ம அந்நேரம் அக்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வாசி தெளித்து கோலம் போட்டு நல்லா பசுஞ்சாணத்தை கரைச்சி தெளித்து வாசலில் அதில் மஞ்சள் கலந்த ஒரு சாண போதிலே ஒரு பூவை மலரை வச்சு, மலர்ந்த பூ பூசணி பூவை வச்சு, பரங்கி பூ வச்சு, அதில் எந்த விதமான பூச்சி பூட்டை அண்டக்கூடாதுன்னு சொல்லி நல்ல அரிசி மாவில் கோலம் போட்டுருவாங்க. எரி எறும்பு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பெரு எறும்புன்னு வராது. அந்த மாதிரிலாம் செஞ்சு இருக்கக்கூடிய வீடு என்றைக்குமே நல்ல இலக்குமி கடாட்சம். இந்த இலக்குமிங்கிற சொல்லுக்கு எல்லாமே திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இலக்கு அப்படின்னா எய்ம், இலக்குங்கிற சொல்லு எய்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கில சொல்லோட பொருள் கொடுத்திங்களா. மீங்கிற ஆங்கில சொல் நான் யாரோ அவங்கள குறிக்கும். நம்ம தமிழ் சொல்ல மீ மானா மீனா சொல்லுவோம், மாமா மீ மீ அப்படி சொல்லுவோம். அந்த மீ இருக்க இலக்கு மீ, இந்த இலக்கை அடைய வேண்டுமேயானால், ஒரு இலக்கை அடைய வேண்டுமேயானால் அதற்கு உரித்தானவன் நிறைய பாடுபட, நிறைய உழைக்க வேண்டும். அப்படி உழைச்சா தான் அவனுக்கு இலக்குமியானவள் வருவா. இலக்குமின்னு தனியாக எங்கேருந்து வரப்போகிறதில்ல. பூமியிலே ஒரு விதையை போட்டோம்னா விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கும்னு சொல்லுவோம். அதுபோல் ஒரு நெல்லுமணியை போட்டு விதை நெல் போடுறோம், கொத்து கொத்தாக நெற்பயிர் விளையுது. அப்போ எதனால் விளையுது, ஒரு நெல் பயிரை போட்டால் தான் விளையுது. நம்ம என்ன சொல்லுவோம், பூமாதேவின்னு ஒதுக்கிடுவோம். ஆனால் அந்த பூமி தேவி தான் இந்த ஸ்ரீதேவியை நிறையா கொண்டு கொடுக்குது. எதனால், நம்ம உழைப்பின் காரணமாக. இப்போ விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கருக்கல்ல காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு போகிறதுனா என்ன பொருள், அவங்க உழைக்க விவசாய உழைப்புக்கு தேவையான எண்ணம் உண்டோ அதுக்கு ஆயத்தமாகி போயிடுவாங்க. அதனால் இலக்கு மீ அப்படிங்கிற சொல்ல இலக்குங்கிறது எய்ம், மீங்கிறது ஆங்கில சொல்ல யார் செய்வாங்களோ அவங்களுக்குரிய வார்த்தை. அப்போ அந்த இலக்கு மீங்கிற சொல்ல எதை மேற்கொள்கின்றானோ அவன் இடையறாது தன்னை அதில் பயன்படுத்தி கொண்டால் அவன்கிட்ட எப்போவுமே லக்குமி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய லட்சங்கள், லட்சியங்கள் இருந்ததோடு உழைக்கிறவனுக்கு லட்சங்கள் நிறைய வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்யப்படக்கூடிய எந்த பணியும், அந்த விடியற்காலை பொழுதிலே செய்யப்படக்கூடிய எந்த ஒரு பணியும் தோற்று போகாது, வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும். அக்ஷய காலம்னு சொல்லணும், வளர்ச்சி அடையக்கூடிய காலம். யார் இந்த அக்ஷய காலம்னு சொல்கிறதில்ல, இதுனா அக்ஷய பாத்திரம், அக்ஷய திருதி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அக்ஷயம்னா வளர்ச்சி. அந்த விடியற்காலை பொழுதுக்கு பேர் அக்ஷயம், அது வளரும். வளரும் பொழுது அப்போ பாக்கி பொழுதுலாம் வளரலையா சாமினா, நல்லா புடைக்கிற வெயிலில் யாராலையும் பெருசாக வேலை பார்த்துட முடியாது. 100% வேலை பார்க்குறவங்க 40% உழைத்தால் பெறுது. அவங்களால அதனால தான் முடியும். உடம்புல உள்ள என்ன வேர்வையெல்லாம் நீர்லாம் வெளியில் போயிடும். அதிகமாக அவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படும். ஆனால் அந்த இளங்காலை பொழுது
நல்ல திறம்பட உழைப்பதற்கு பயனாக இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் அதை காட்டில் 10 மடங்கு உழைக்கிறதுக்கு தகுதியாக இருக்கும். அதனால் வளரும் பொழுது அக்ஷய காலம் பிரம்ம முகூர்த்த காலம் அதில் இந்த புதுமனை புகழா யாகங்கள்லாம் செய்து அந்த வீட்டில் இன்றைய தினமும் அன்று செய்யக்கூடிய அந்த பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் இன்றைய தினமும் தொடரும். ஏன்னா இயல்பாக ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு இந்நேரம் இப்படி இருந்து வீடு அப்படின்னு சொல்லுவோம், அடுத்த நாள் நமக்கு சும்மா இருப்போம், ஒரு 4 நாள் கழித்து என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே நாள் அதே நேரத்தில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டில் சாமிகிட்ட இருந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு குளிச்சு கழிச்சு ஸ்தோத்தமாக ஒரு ஏதாவது பாலகளை காய்ச்சி காப்பியை போட்டு குடிச்சு அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல ஏதாவது சாண்டில் எதையாவது சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு இதில். இப்போ சிடி பிளேயர்லாம் போய் இப்போல்லாம் பென்ட்ரைவ் வந்தாச்சு, இல்லை டிவியை போட்டு விட்டால் ஏதோ ஒரு நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ இந்த அக்ஷய காலமாக இருக்கக்கூடிய விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்த காலம் செய்யப்படக்கூடிய வழிபாடு மனிதனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அதுவும் எப்படி இருக்கணும், சுகமாக இருக்க வேண்டும். அந்த சுகமாக இருப்பதற்கு என்ன அவசியம், அவன் இத்தனை காலம் உழைச்சி ஒரு இடத்த வாங்கி கட்டி எல்லாம் பண்ணாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவன் மனைவி அவனோட பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், தாய் தகப்பன் வச்சுருந்தா என் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அந்த இளங்காலை பொழுதை முறையாக பயன்படுத்த வேண்டுமே என்பதற்காக நல்ல சொற்கள் அந்த ஒலி அலைகள் எப்போவுமே உண்டு, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, அதுக்கெல்லாம் நிறைய பவர் ஜாஸ்தி. நம்ம இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய கிருமிகளை பற்றி சொல்லணும்னா அந்த கிருமியை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்கன்னு இப்போ செய்தி வர ஆரம்பிச்சாச்சு, நல்லதை யோசிங்கன்னு இதை முன்கூட்டியே சொன்ன போது யாரும் ஏற்றுக்கறல. நாராயணரை நம்புங்க, சிவபெருமானை நம்புங்க, சக்கரத்தாழ்வாரரை நம்புங்க, அப்புறம் இந்த சாமியை நம்புங்க, அந்த சாமியை நம்புங்க, காஞ்சி மகாபிரியர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் அப்போ யாரும் ஏற்றுக்கறல. இந்த செய்தி வேண்டாம், கிருமியை பற்றிய செய்தி வேண்டாம் அப்படின்னு இப்போ தான் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை சினிமா போட்டாலும் அது வக்கரத்தை தான் ஏற்படுத்தும். ஆனால் எந்த வழிபாட்டு முறைகளும் வக்கரத்தை கொண்டு சாராது, மனநிறைவு தரும். அதுபோல் எதை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோமோ இல்லையா, உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோமோ அதுக்கு தான் பலம் ஜாஸ்தியாகும். ஆகையினாலே அந்த இளங்காலை பொழுதில் செய்யப்படக்கூடிய பூஜை முறைகள் அதை ஒலிக்கக்கூடிய மந்திர ஓசைகள், மாந்தி ஒலிப்பது மந்திரம், அப்போ அந்த மந்திர ஓசைகளுடைய ஒலி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நாளும் அதை செய்ய சொல்லும், நம்ம என்ன நடந்ததோ அதே மாதிரி நம்மளும் அதை பிரியப்பட்டு செய்வதற்கு தயாராகும். நல்ல சகுணங்களை இல்லையா, நல்ல தீய சகுணமும் இருக்குது நல்ல சகுணமும் இருக்குது, நம்ம சொல்லு என்ன சொல்கிறோம், சகுணம் சொல்கிறோம். இப்போ நற்குணங்கள் அங்கே பயன்பட வேண்டும், அது என்றைக்குமே நிலைநிறுத்து இருக்க வேண்டிய இடத்துல புது மனையிலே அந்த நம்ம வீடு போன வீட்டில் குடியிருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் தான் எல்லோரும் நல்லமாக இருக்க முடியும். இந்த புதுமனை புகழாவோடு இந்த எளிமையான முறையில் இந்த வாழ்வியல் சடங்குகள் நல்ல பிற சடங்குகள்லாம் இருக்குது. நம்ம மனிதனுடைய இறப்பு போக்குவரத்து அதெல்லாம் சொன்னோம்னா எல்லாருக்கும் மன ஏற்றுமா இல்லையா, மன ஏற்றுமை இருக்குமாங்கிறது அது எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது தெரியாது. ஆகையினால அதெல்லாம் வேண்டாம். வழிபாட்டில் அப்படின்னாலும் வாழ்வியலோடு ஒத்த சமயத்தோடு தொடர்புடைய இந்த வாழ்வியல் சடங்குகள் முக்கியமான சடங்குகள்னால் இதுதான். அகவை, அகவை என்று பார்த்தோம், அதில் அகவையில் மணி விழா வந்துடும். ஒவ்வொரு வருட பிறப்பு நம்ம வந்து எந்த வருடம் பிறந்தோமோ அதை பிறந்த நாட்களை அகவை திருநாட்களாக வச்சுக்கிறோம். அதில் 60ஆம் மணி விழா அகவை, 70ஆம் அகவை, 83ஆம் வயதில் செய்யக்கூடிய சதாபிஷேகம், 1000 பிறை கண்ட தம்பதியாக இருப்பாங்க, 1000 பிறை கண்ட விழா, அடுத்து 100ஆண்டு விழா, அடுத்தது போல நம்ம பூர்ணாபிஷேகம் கனகாபிஷேகம்லாம் நம்ம பழக்கத்தில் எப்படி வச்சுக்கிறோமோ தமிழர் முறையில் பண்ணிக்கக்கூடிய விளக்கு, அடுத்தது போல இந்த காதணி விழாவை பற்றி சொன்னோம். முக்கியமான வாழ்க்கையில் சிறப்பு காதணி, கேட்க கெட்ட மறந்த காதுன்னு சொல்லுவோம், மறக்காதுமோ மறக்காதுன்னு பெரிய மர மாதிரி காது இருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஒரு செய்தி சொன்னாலும் மறக்கவே மறக்காதான். அந்த காதணியை பற்றி சொன்னோம், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற இவை, அதற்கு மேலாக ஒரு செய்தியை சொன்னோம் இல்லையா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஆகையினால இந்த காதணி விழாவும் திருமணச் சடங்குகளும், திருமணச் சடங்குகளில் கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளையும் கால்கோள் விழாவும் திருமணச் சடங்கோடு ஒத்திருக்கக்கூடிய சிறப்பும், புதுமனை புகழாவும் பூப்பு நீராட்ட விழாவும் இதெல்லாம் மங்கள நல்ல ஒரு அமங்கலம் அல்லாத நல்ல
வைபவங்கள் எப்படி நம்ம ஒவ்வொரு ஆண்டு செய்கிறோமோ அதுபோல் வாழ்க்கையில் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சடங்குகள், இந்த பெருமகிழ்ச்சி தரக்கூடிய இல்லறவியலுக்கு வாழ்வியல் சடங்குகள் என்ன செய்கின்றன, அந்த வாழ்வியல் சடங்கிலே இல்லறவியல் எப்படி இருக்கின்றது என்பதை எளிமையாக பார்த்தோம்.